வழக்கு ஒன்றில் சாட்சி அளிக்க நீதிமன்றத்திற்கு தமது மாணவர்களுடன் வந்திருந்தார் தமிழறிஞர் ஒருவர் யாரு தமிழறிஞர் ஒருத்தர் வந்திருக்கார் அதாவது என்ன அப்படின்னா ஒரு கேஸ் நடக்குது அப்ப சாட்சி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சாட்சி சொல்றதுக்கு ஒரு நபர் வந்து நீதிமன்றத்துக்கு போறாரா அது யார் கூட போறாரு அவரோட மாணவர்களோட போறாரு அப்ப அந்த கால ஆங்கிலேய நீதிபதிகளுக்கு அந்த காலத்துல யாரு ஜட்ஜா இருந்தது ஆங்கிலேயர்கள் அப்ப அந்த ஆங்கிலேய நீதிபதிகளுக்கு தமிழ் வந்து தெரியாது அப்ப நம்ம தமிழ்ல பேசுறத அந்த நீதிபதிகளுக்கு புரியற மாதிரி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றதுக்குன்னு நிறைய அதிகாரிகள் வந்து இருப்பாங்க அந்த மாதிரி அதிகாரிகள் இருந்திருக்காங்க அப்ப என்ன நடக்குது அப்படின்னா அந்த தமிழ் அறிஞர் சாட்சி சொல்ல வந்தவர் யார் ஒரு தமிழ் அறிஞர் அவர் சாட்சி சொல்றதுக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இங்கிலீஷ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த தமிழ் அறிஞருக்கு ஆங்கிலமும் தெரியும் அந்த மாதிரி இங்கிலீஷ்ல சொல்ல ஆரம்பிக்க ஒட்டியும் என்ன ஆகுது அப்படின்னா நீதிபதி நீங்க பரவாயில்ல உங்க மொழியிலேயே சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோட அந்த ஜட்ஜு வந்து சொல்லியிருக்காரு என்ன ஏன் அப்படின்னா நமக்காக வந்து இவர் வந்து இவரோட மொழி மொழியில் பேசாமல் இங்கிலீஷில் வந்து பேசுகிறார் நீங்கள் உங்கள் மொழியிலே பேசுங்க எங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரும் வந்து நினச்சி அந்த மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ உடனே இந்த தமிழறிஞர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த சென்டென்ஸை பாருங்களேன் அஞ்ஞான்று எள்ளி எல நாணாளி போதின்வாய் ஆளிவரம் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அங்காண்டு எள்ளி நாணாளி போதிவாய் ஆலிவரம் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குலி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்களோ இப்போ நமக்கு ரீட் பண்ண நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தையாவது புரியுதா ஒண்ணுமே புரியல இப்ப நம்ம நான் ரீட் பண்ணேன் என்ன அர்த்தம்ன்றதை நம்ம நிறுத்தி வாஸ்தா கூட நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு இதே மாதிரி தான் டிரான்ஸ்லேட் பண்ணவருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜட்ஜுக்கு வந்து கோபம் வந்துருச்சு ஏன்னா இருக்கு என்ன ஆயிருச்சு ஒன்றுமே புரியவே இல்லை இதனால ஜட்ஜுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு என்னடா ட்ரான்ஸ்லேட் பண்ணுற பண்ணக்கூடிய வரைக்கும் அர்த்தம் புரியலையே அப்படின்னு சொல்லி ஜட்ஜே என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த தமிழ் அறிஞர்கிட்ட நீங்கள் வந்து தமிழில் பேசவேனா இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்கிறாரு உடனே தமிழ் அறிஞர் நீங்கள் என்னை தமிழில் தானே பேச சொன்னீங்க நான் தமிழில் தான் பேசுவேன்னு சொல்லிட்டு இப்போ தமிழ்லையே திரும்ப அந்த மீதி அந்த சாட்சியின்னு சொல்ல வந்தார அந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாரு இப்ப யாருக்குமே புரியல அப்ப அவர் கூட மாணவர்கள் வந்தாங்கல்ல அவங்க மாணவர்கள் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இவர் இதைதான் சொல்றாருன்னு மத்தவங்களுக்கு புரியற மாதிரி அந்த வந்து விலக்கி சொல்றாங்க அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா சூரியன் தோன்றுவதற்கு நான்கு நாளிகை முன்னர் கடற்கரை ஓரம் காற்று வாங்க சிறுநடைக்கு புறப்பட்ட போது அப்படின்றத தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு சூரியன் தோன்றுவதற்கு நான்கு நாளிகை முன்னர் கடற்கரை ஓரம் காற்று வாங்க சிறுநடைக்கு புறப்பட்ட போது அப்படின்றத தான் அவர் வந்து இந்த அங்காண்டு எள்ளி இலை நாணாளி போதின் வாயின்னு சொன்னார்ல அதுக்கான அர்த்தம் என்னது சூரியன் வர்றதுக்கு நாலு நாளிகைக்கு முன்னாடி நான் கடற்கரைக்கு போனப்ப அப்படின்னு சொல்லி அதை சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இது யார் இது வந்து ஒரு நடந்த ஒரு இன்சிடெண்ட் இது யார் அப்படின்றத பார்க்கலாம் அவர் தான் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலை இந்த மாதிரி பேசினவர் அவ்வளோ தமிழை வந்து டிரான்ஸ்லேட் பண்றவங்களுக்கே தெரியாத அளவுக்கு பேசினவர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர் அவ்வளவுதான் வந்து பார்க்க போறோம் வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படும் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர் ஆறுமுக நாவலர் எங்க பிறந்தவர் யாழ்ப்பாணத்துல பிறந்தவர் நல்லூர்ல பிறந்தவர் இப்போ வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார் தெரியுமா பருதிமார் கலைஞர் இத நல்லா ஞாபகம் ஆவலார் ஆறுமுகம் நாவலார் எங்க பிறந்தாரு யாழ்ப்பாணத்துல பிறந்தாரு நல்லா நடக்கிறவர் யாழ்ப்பாணத்துல இருந்து நல்லா நல்லா யாழ்ப்பாணத்துல இருந்து நல்லா நடந்தே வர்றவர் அப்படின்னு ஞாபகம் ஆறுமுக ஆவலார் நெக்ஸ்ட் தமிழ் வடமொழி ஆங்கிலம் என மும்மொழி புலமை பெற்றவர் இவருக்கு தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் வடமொழியும் தெரியும் அப்ப மும்மொழி புலமை பெற்றவர் தமிழ்நூல் பதிப்பு உரைநடை ஆக்கம் பாடசாலை நிறுவுதல் அச்சுக்கூடம் நிறுவுதல் கண்டன நூல்கள் படைத்தல் சைவ சமய சொற்பொழிவு என பன்முக ஆளுமை பெற்றவர் இவருக்கு நிறைய தெரியும் தமிழ் நூல்களை நிறைய பதிப்பிச்சிருக்காரு உரைநடைகளை நிறைய உருவாக்கியிருக்காரு நிறைய பாடசாலைகளை நிறுவிருக்காரு அச்சுக்கூடங்களை நிறுவிருக்காரு இந்த மாதிரி நிறைய சொற்பொழிவு முத கொண்டு நிறையா தமிழுக்காக தொன்றாற்றுனவர் தான் யாருன்னா ஆறுமுக நாவலார் இவருக்கான சிறப்பு பெயர் எனது வசன நடை கைவந்த வள்ளலார் வசன நடை கைவந்த வளலாறுன்னு ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யாரு பருதிமார் கலைஞர் நெக்ஸ்ட் திருக்குறள் பரிமேல் அழகர் உரை சூடாமணி நிகண்டு நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தியுரை என்று பல நூல்களை பதிப்பித்தார் இவர் பதிப்பித்த நூல்கள் கொடுத்திருக்காங்க திருக்குறள் பரிமேல் அழகர் உரை சூடாமணி நிகண்டு நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தியுரை இந்த நூல்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்காரு பதிப்பிச்சிருக்காரு இலக்கண நூல்கள் பூமி சாஸ்திரம் முதலான பாட நூல்கள் அவரால் ஆக்கப்பட்டன இவர் வாக்குன நூல்கள் என்னென்னது நிறைய இலக்கண நூல்கள் பூமி சாஸ்திரம் இது எல்லாத்தையுமே இவர் வந்து நிறைய வந்து படைச்சிருக்காரு புராண நூல்களை வசனமாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும் எளிய வடிவாக மாற்றினார் புராண நூல நூல்கள் இருக்குல்ல இப்ப மகாபாரதம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து புராணம் சம்பந்தமான நூல்கள் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருக்காருன்னா ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில நமக்கு தெரிஞ்ச தமிழ்ல படிக்கிற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்காரு தமது இல்லத்தில் அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டவர் இவரோட வீட்டிலேயே என்ன செஞ்சிருக்காரு அச்சுக்கூடம் நிறுவி நிறைய நூல்களாக அச்சிட்டு அச்சிட்டு வெளியிட்டு திருவாடுதுறை ஆதினம் இவருக்கு நாவலர் என்ற பட்டம் வழங்கியது நம்ம என்ன சொல்றோம் ஆறுமுக நாவலர்னு சொல்றோம் இந்த நாவலன்ற பட்டம் யார் கொடுத்தது திருவாடுதுறை ஆதீனம் இதை ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் முயர் மொழிபெயர்க்கவும் இவர் உதவினார் இன்னைக்கு கிறிஸ்டின்ஸ் நிறையா பேர் தமிழில் வந்து பைபிள் வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலார் பெர்சிவரல் பாதிரியார் என்ன செஞ்சாராம் விவிலியத்தை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தர சொல்லியிருக்காரு ஆறுமுக நாவலார் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காரு இதுல நம்ம படிக்க வேண்டியது என்னது நாவலர்ன்ற பட்டம் கொடுத்தது யாரு வசன நடை கைவந்த வல்லாளர் யாரு அந்த பட்டம் யாரு கொடுத்தா இவருக்கு என்னென்ன மொழிகள்லாம் தெரியும் அப்படின்றது படிக்கணும் அடுத்து இவர் என்னென்ன நூல்களை பதிப்பிச்சாரு திருக்குறள் பரிமேல் அழகர் உரை சூடாமணி நிகண்டு நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தியுரை இது இவர் ஆக்கண நூல்கள் என்னது இலக்கண நூல்கள் பூமி நூல்கள் பதிப்பிச்சது மூணு ஆக்கண நூல்கள் இவர் படைச்ச நூல் ரெண்டு என்னென்னது இலக்கண நூல்களும் பூமி சாஸ்திரம் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இவ்வளோ தான் என்னென்ன இந்த இவரை பற்றி நம்ம படிக்க வேண்டியது நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு தலைவரை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ